सर्वमङ्गलमाङ्गल्ये श्वे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोस्तुते अरणम पार्वतीपते हर महादेव तेन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्रि वेच्चिवेल मुरुगनुक्कु रहरोगरा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா குரு பேச்சு யாகத்துக்காக புக் பண்ணியிருந்தேன். இந்த குரு பேச்சு யாகத்துக்கு ஸ்பான்சர் பண்ணவ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுலேயும் ஒருத்தங்க சொல்லும்போது, சார் இந்த நான் உங்களுக்கு புக் பண்ண விஷயம் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா, நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணி, நான் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கேன், மகாலட்சுமி பூஜை பண்ணி எனக்கு வந்த ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சு வந்துடுது சார். நான் வந்து இன்றைக்கி பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கேன். அதன் மூலமாக எனக்கு வந்ததை வச்சு இந்த குரு பயிற்சிக்கு நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய 28ஆம் தேதி திருச்செந்தூர் பிரயாணம். இந்த திருச்செந்தூர் பிரயாணத்தில் நிறைய பேர் வந்து வராங்க. ஒரு கிட்டத்தட்ட 4-5 யாகங்கள் நடக்கிறது. அந்த யாகத்துக்காக நான் வர வேண்டியதாக இருக்குது. நிறைய நம்மளுடைய மாணவர்களும் நம்ம கோஆர்டினேட்டர்ஸும் அங்கே வந்து வராங்க. நீங்கள் திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவா, பக்கத்தில் இருந்துட்டுருக்கிறவா, தாராளமாக நம்ம ஆஃபீஸை கூப்பிட்டு புக் பண்ணி நேரில் வந்து சந்திக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சத்சங்கத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். சத்சங்கம்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரிலாம் கிடையாது. அந்த இடத்துல யதார்த்தமாக நம்ம வரோம், அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். எப்படி சார், எல்லா கோயில்கள்லையும் பார்த்துட்டேன்னா ஏறும்போது ஏற்றமாக ஏறி, இறங்கும்போது இறங்கி ஏறுவோம். ஆனால் திருச்செந்தூர் அப்படி இல்லை. நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா மேலேறி வருவோம். அது ஒரு பெரிய அதிசயம். செந்திலாண்டவர் சக்கரவர்த்தி அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். சூரனை வதம் பண்ணக்கூடிய அங்கே சத்ருசம்ஹார மூர்த்தி இருக்குது. அந்த சத்ருசம்ஹார மூர்த்தி அவ்வளோ சக்தி வாய்ந்த மூர்த்தி. அந்த மூர்த்தியை பார்த்தீங்கனாலே போதும், பிரம்மாண்டமான கண், ஆனால் வாய் சிரிச்சுன்னு இருக்கும். இப்படி கண் அப்படி பார்த்துட்டு இருப்பார், ஆனால் வாய் சிரிச்சுன்னு இருக்கும். சூரனை வதம் பண்ணுறதுக்கு தன்னுடைய வேல்னால அப்படியே கொண்டு வந்திருப்பார். உண்மையாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது தடங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய சக்தி கொண்டவர். நிறைய பேர் அபிஷேகத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த முருகப்பெருமான், முருகா முருகா முருகான் மனமுருக வேண்டக்கூடிய அந்த எம்பெருமான்கிட்ட 28ஆம் தேதி, அந்த 28ஆம் தேதி அங்கே நிறையா பேர்த்த சந்திக்க போகிறோம். அது ஒரு பெரிய மற்ற மகிழ்ச்சியை கொடுக்க. அங்கே நிறையா கோயில் அர்ச்சகர்கள் ரொம்ப அழகாக சுவாமிக்கு வந்து ஆராதனை பண்ணி எடுத்து பண்ணுவாங்க. அதனால் திருச்செந்தூரே ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ், இந்த ஆன்மீக டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்னமோ தெரில, ரொம்ப மனசில் ஒரு கலக்கமாகவே இருந்துட்டுருக்கு, ஒரு எல்லா காரியமும் ஒரு தடங்களாகவே இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது தெரிலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறவாள்லாம் சிம்பிளான ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் இப்போ செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். ஒன்று, துர்காம்பாளுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம், சும்மா ஒரு லிட்டர் பசும்பால் அபிஷேகம் பண்ணி பாருங்கள். அரளியில் மாலை மாதிரி கட்டி சுவாமிக்கு போட்டு பாருங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒரு விளக்கு, வியாழக்கிழமைன்னு கிடையாது, நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் தெரியும். ஏதோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவே இல்லாத காரியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை செய்து பாருங்கள். அனுபவபூர்வமாகவே நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது நான் கோயிலில் இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவள் அத்தனை பேருக்கும் இது பெரிய மாற்றங்கள் கொடுத்தது, உங்களுக்கும் மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப அற்புதமான சில விஷயம் பார்த்தோம். மனசில் தெளிவில்லாத விஷயத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறையில் ஆன்மீக டிப்ஸில் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/10/2021 ஸ்ரீபுலோர் வருஷம், ஐப்பசி மாதம், 5ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஹஸ்தம் சித்திரை, கன்னிராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி பரணி நட்சத்திரம், சுக்கர பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம். ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சினிமா சம்மந்தமாக, இசை சம்மந்தமான துறை, நாட்டியம் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, நாடக கலைஞராக இருந்துருக்கோம், நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, வெள்ளி சம்மந்தமான துறைகள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கூடாது. பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக சிட்ஃபண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சிட்ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறை, சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு, திரையரங்கெல்லாம் வச்சுருக்கோம், இவங்களுக்கெல்லாம்
இந்த சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட இந்த நட்சத்திரம் ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான நாள், நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். லாபம் கிடைச்சிருச்சுன்னா அந்த முகத்தை பார்த்தலனால தெரியும், அப்படியே சிரிச்சுட்டே இருப்போம். அப்படியா, பரவாயில்லையே. லாபம் கிடைக்கல, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியும், இரிட்டேஷனாக இருக்கும், அப்படியே சோகமாக இருப்போம். பேசும்போது இப்படியே கவனிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா வழி தாத்தா பாட்டியோடைய ஆரோக்கியத்தில் அக்கறது. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரங்கள் அணியும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில், ஃபுட்டு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். எப்பவுமே ஒரு முக்கியமான காரியத்துக்கு 1-2 ஆட்களை நம்ம வந்து வேலையில் நியமனம் பண்ணோம். இவாளை மட்டும் நம்பின்னு இருந்தால் சில நேரத்தில் வரலைன்னா அப்புறம் அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக போகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு மகேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியம் ஒரு கை பார்த்துருவோம், ஜெயித்துருவோமே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தி, இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வருது, நிறைய சுவாமியை கும்பிடுறது, எல்லா காரியங்களும் எனக்கு நினச்சா நினச்சா நடக்கிறது, இதுவும் நடக்கணும் அப்படின்னு நிறைய யோசனைகள். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சவுண்ட் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கோம், கேமராமேனாக இருந்துட்டுருக்கோம், சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக புதிய வாய்ப்புகள் தேடி வர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நமக்கு ஒரு வேலையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நைஸாக போய் இன்னொருத்தரை கூப்பிட்டு இந்த வேலை பண்ணிட்டு வந்துடுறியா, அப்படி வேலைக்கு 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 வேலை, அப்புறம் அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுட்டு பார்த்தியா நான் சாதிச்சிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறது. ஒரு சமயம் அப்படி தான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். தூரத்துலேருந்து பொருளை ஒருத்தர் தூக்கின்னு வர வெயிட்டாக கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வந்தோன்னா கூடு பாவம் நீ எத்தனை நேரம் தான் தூக்குவேன், இவா தூக்கிட்டு வருவா, பேர் நல்ல பேர் இவா வாங்கிவிடுவா. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மிதுனராசி என்பர்கள் சாதுரியமாக சில காரியத்தை செய்வேல். இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் கைகூட அதிர்ஷ்டங்கள் கூடி வர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களை, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அப்பப்போ தோணும், நிறைய எதிர்மறையான எண்ணங்கள். கோயிலுக்கு போய் நிற்கிறோம், சாமி கும்பிட மாட்டோம், ஏதோ ஒன்று மனசில் சொல்லிகிட்டே இருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கு என்ன பண்ணணும், தெய்வ சிந்தனை, தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். சில நேரங்கள் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இந்த பழக்கத்தை இனிமேல் விட்டுணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பழக்கத்தை விட்டுணும், அதையவே பிடிச்சின்னு இருக்கக்கூடாது. விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல சத்காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு பிடித்தமான வாழை சந்திப்பேன், குழந்தைகளை பக்கத்தில் விளையாட விட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடி விட்டுருட்டோம். குழந்தையில போயிட்டு வான்னு சொன்னே உடனே கீழே வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் கவனிக்கிறேன், அதுக்கப்புறம் திட்டுவாங்க, சண்டை போடுறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யோகா ஆசிரியராக இருந்தோ, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, அரசியலில் இருந்துட்டுருக்கோ, அரசாங்கத்தில் இருந்துட்டுருக்கோ, வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேர்களே, நன்மையான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கனவுகள் சூச்சு பயங்கர கனவுகள் வந்து தொல்லப்படுத்தினே தூக்கமே வரமாட்டேங்கிறது. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லா காரியத்தை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள். சரியான நேரம் உணவு, சரியான நேரத்தில் தூக்கம், சரியான நேரத்தில் தெய்வ பக்தி, 3 வந்துட்டாலே பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில்
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்கோ. மற்றவா இப்படி பேசுனா அப்படி பேசுவான், அவள் இப்படி நினச்சிப்பா அப்படி நினச்சிப்பா. மற்றவங்க நினச்சிக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு மன தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு திருமணம், படிப்பு, வேலை இது போன்ற விஷயத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீர்கள். குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பை பற்றிய நிறைய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எல்லா இருந்து ஏதோ இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்ய பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். சிற்பக்கலையில் இருந்துருக்கிறவா, கோயில் கட்டுமான பணியில் இருந்துருக்கிறவங்க, கார்பெண்டராக இருந்துருக்கவங்க, பிளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருந்துருவோம், எலக்ட்ரீஷியனாக இருந்துருக்கிற வாழ்க்கை, வெள்ளி தங்கம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எடுத்த ஆர்டர் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பவர்களே, பொறுமையோடு பல காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். ஆச்சரியமாக மற்ற வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேசுவேன், நீக்கே பேசலை, எப்பவுமே பேசுவா ஏன் பேசலை, இப்படி யோசனைகள் இருக்கும். இன்றைக்கி பிரிந்தவா ஒன்று சேருவா, சண்டை இருந்துட்டு விஷயங்கள்லாம் மாறும். அன்னோன்யங்கள் கூடி ஒரு பிறரை குறை சொல்கிறத விட நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப நாள் இருந்த வேண்டுதலை இன்றைக்கி நிறுத்து நிறைவேற்றுவேன். நிறைய விஷயங்கள் கட்டுமான பணி, வீடு சம்பந்தமான விஷயங்கள், தடங்களானதெல்லாம் திருப்பி நம்ம செய்யணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா, தொழில் இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு காரியம் வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, யதார்த்த தடங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் மாறிடும். நீங்கள் மற்றவாளுக்கு எடுத்து சொன்ன காரியம் அவள் சக்ஸஸ் ஆவா, அவள் சொல்லுவா நீங்கள் சொல்லிதாங்க நான் இப்படி பண்ணேன் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுது, அப்புறே எனக்காக மாட்டேங்குதுன்னு யோசனை பண்ணிடு. ஆகும், முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறை, அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் தடைபெற்ற விஷயத்தினால ஃபெடப் ஆகாதீங்க, திருப்பி என்ட்ரி அதில் கொடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய கும்பராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடியது. தற்செயலாக ஒரு சில காரியத்தை அப்படி பண்ணுவீர்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நீங்களே ஆச்சரியப்படுவீர். அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகவே, கோபமாகவே, கொஞ்சம் நேரத்தில் சரியாது, அந்த வேலை முடியணும் உங்களுக்கு அவ்வளோதான். மரேன் இன்ஜினியராக இருந்தோம், கடல் சார்ந்த துறைகளில் இருக்கிறோம், மீனவராக இருந்துருக்கோம், மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நெல் வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம், தானிய வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். அரசாங்கம் சொல்ல எல்லா விதிமுறைகளும் கடைபிடித்தா நிச்சயம் எல்லா காரியம் உங்களுக்கு வெற்றி. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், மீனராசி நேர்களே, சில விஷயங்களில் லாபம் இருக்கும், சில விஷயங்களில் விரைய இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து வரும். லாப நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஒரு கடை வச்சுட்டுருக்கோம், ஒரு வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம், ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுட்டுருக்கோம், ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டுருக்கோம், அதில் லாப நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து வரும். ரெண்டுமே பார்த்து சரி பண்ணுறது நல்லது. இன்றைக்கி பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். பிரயாணங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கணும். விடா முயற்சி வெற்றியை தரக்கூடிய தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யம் பிறக்கிறதுக்குனால அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குணுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே. இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்கள் மனசில் ரொம்ப குழப்பங்கள் இருக்கும்போது, நம்ம தடங்கள் இருந்துகிட்டு இருக்குமோ அந்த காரியம் நம்ம செய்தாகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த காரியம் செய்தால் எனக்கு ஒரு வரவு கிடைக்கும், ஆனாலும் மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருப்பான். அப்படி கேட்குறவாளுக்கு ஒரு அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி சொல்கிறோம். ஒரு லேசாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு காசு எடுத்துக்கோங்க, ஒழிஞ்சு சுவாமியினுடைய பாதத்தில் போட்டுருங்க, சுவாமியினுடைய பாதத்தில் போட்டுருங்க. இந்த மாதிரி இல்லைன்னா ஹிருதயத்திட்ட வேண்டி அந்த சுவாமியினுடைய பாதத்தை போட்டு, இந்த காரியம் எனக்கு எப்படியாவது கச்சிதமாக அமையணும். ஏன் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம், ராஜக்கணின்னு சொல்லுவாங்க, அது ராஜக்கணின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலாம் பெரியவங்களை பார்க்கும்போது கையில் எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்ப்பாங்க, ஏதோ ஒரு கனி கொடுத்து பார்க்கணும், எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்ப்பாங்க, அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருந்துகிட்ருக்கும். அந்த சுவாமிகிட்ட நம்ம எடுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் அந்த காரிய வெற்றி ஆனதுக்கப்புறம் கோயிலில் உண்டியலில் கொண்டு போய் போட்டுரும். ஒரு வேளை வெற்றி ஆச்சுனாலும் சரி, அது நடக்கலைனாலும் சரி, நம்மளுடைய நல்லதுக்கு பகவான் எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால் அது வந்து மனசில் வேண்டின்னு ஒழிஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும். இப்படி மனசில் வேண்டின்னு இருக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறத்துக்கு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தடைபெற்ற காரியம் கூட பிள்ளையாருடைய அனுகிரகத்தில் அந்த காரியங்கள் வெற்றியாகிறது நம்ம நிறையா பேர், நம்மளுடைய பெரியவங்க நிறைய காரியங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். இதே போன்று நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் மனசில் குழப்பம் இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த காரியம் வெற்றி பெறுறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தோம். எந்த சுவாமிக்கு சார் வேண்டி வைக்கிறது, எந்த சுவாமிக்காக இருந்தாலும் சரி பிள்ளையாருக்கு வேண்டி வச்சா இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். வரக்கூடிய 13-11-2021 குரு பேச்சு, இந்த குரு பேச்சு அற்புதமான யாகம், குரு பேச்சு யாகங்கள் இதில் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், அவளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 28-ஆம் தேதி திருச்செந்தூர் தரிசனம், நம்மளுடைய ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல என்னை சந்திக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ண போகிறோம், அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டீம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்டிங்கன்னா, அவங்க நியூமராலஜி சம்மந்தமாக, வாஸ்து வைதீக வாஸ்து சம்மந்தமாக, அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ரொம்ப அழகாக கொடுத்துட்டுருக்காங்க. நிறைய அஸ்ட்ராலஜர் சார் நானும் உங்கள் டீமில் சேரணும்னு நினச்சிட்டுருக்கோம், தாராளமாக நீங்களும் பங்கேற்கலாம். அதுக்கு 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் நம்மளுடைய டீமில் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு ஒன்று சின்ன பயிற்சிகள் கொடுப்போம், அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போன்று நிறைய வேத பண்டிதர்கள், அந்த வேத பண்டிதர்கள் பார்த்துட்டேன்னா அற்புதமான புராதான பிரகாரம் செய்யக்கூடிய யாகங்கள்லாம் உங்கள் இடத்துலையும் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு 7397394829க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஆன்மீக சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நம்ம ரொம்ப அற்புதமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதற்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்மளுடைய நேயர்கள் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இனி அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமரர் மகேஷ். நன்றி, வணக்கம்.